ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியிருக்க மிரல் படத்தை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஆரர் த்ரில்லர் படம் சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஃபேமிலி கார்ல போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. ஹீரோட பேரு ஹரி அப்படின்றது, ஹீரோயினோட பேரு ரமா அப்படின்றது. ஒரு இடத்துல ஹீரோக்கு போன் கால் வருது. அவரும் காரை விட்டு இறங்கி கொஞ்சம் தள்ளி பேசிட்டு இருக்காரு. ஹீரோனோ உள்ள இருந்து ஹீரோவை செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோவை யாரோ அடிச்சு மயக்கமாக்கி இருக்காங்க. மாஸ்க் போட்ட ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பான். இப்ப இவங்க இருக்க காரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோனோ செம்மையா பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோயின்க்கு வந்த கனவா தான் இருக்கும். ஹீரோயின்க்கு ரொம்ப ரியலா நடந்த மாதிரி இருக்கு. அதனால பையனை உடனே செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க வெளியே வந்து பாக்குறாங்க. பையன் சாதாரணமா விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயின் கண்ணாடிக்கு முன்னாடி வந்துதான் உட்காந்துருக்காங்க. இப்ப திடீர்னு இவங்களுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. கண்ணாடியில தான் அப்படி தெரிய ஆரம்பிக்குது. இவங்களும் பயந்து கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவும் என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களும் அந்த இடத்துல பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் ஓரளவுக்கு சமாதானம் ஆகுறாங்க. அவங்க ரூம்ல இருக்க கண்ணாடி எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் என்ன பண்றாருன்னா, பழைய ரூம்ல கண்ணாடி எல்லாம் எடுத்து வச்சிடறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட ஆபீஸ்க்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஹீரோயினை பாத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்து இருக்காங்க. இவரும் பக்கத்துல வராரு. எதுவுமே இல்ல, நீ எதுக்காக தேவையில்லாம வருத்தப்படுற அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஒன்னும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் கார்ல ஏறி உட்காந்துடுறாரு. ஹீரோயினோட இந்த நிலைமையை நினைச்சு இவரும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் தான் ஒர்க்கரும் அங்க கதவெல்லாம் திறந்துட்டு இருக்காரு. இவர் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. பையன் விளையாண்ட ஒரு பொம்மை கரை ஏத்திட்டு தான் ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போவாரு. இப்ப ஹீரோக்கு ஏதோ ஒரு போன் கால் வருது. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டயோ சொல்றாரு. அதுக்கு மேல ஹீரோ என்ன பேசுறாரு அப்படின்றத நமக்கு தெளிவா காட்ட மாட்டாங்க. ஹீரோயினோட அம்மாவும் நமக்கு காட்டாங்க. அவங்களும் ஒரு பூசாரி கிட்ட குறி கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவரும் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு செட்டே ஆகலையே, இவங்க ரெண்டு பேருக்கு நீங்க ஜாதகத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாரு. இல்ல, ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால தான் இப்ப பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேரவே கூடாது, இவங்களுக்கு பெரிய ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, அதனால குலதெய்வத்துக்கிட்ட இவங்க வேண்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஒரு சைட்ல தான் வேலை பார்ப்பாரு. கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஏதோ ஒரு மெசேஜ் வந்த மாதிரி இருக்கு. அந்த மெசேஜ் எல்லாம் இவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்க ஒர்க்கர்ஸும் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்கன்னு கத்துறாங்க. ஹீரோவும் இப்ப மேல பாக்குறாரு. அங்கிருந்து ஒரு பெரிய கல்லு ஃபோர்ஸா கீழே விழுது. இவரும் சடனா எகிரி குதிச்சிடுறாரு. அந்த கல்லுல இருந்து தப்பிச்சிடுறாரு. ஆனா அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, அப்பள மாதிரி நொறுங்கிருது. என்னாச்சு ஏதாச்சும் ஹீரோவை எல்லாரும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோ நார்மலா தான் இருக்காரு. பத்து வருஷத்துல இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட நடந்தது இல்ல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் சொல்றாரு. பாத்து போங்க சார் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இவரும் ஃப்ரெண்டு கூட வீட்டுக்கு வந்து இறங்கிடுறாரு. என்னோட ஒய்ஃப்க்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா, அவகிட்ட மட்டும் சொல்லிடுறது அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் சொல்ல மாட்டேன், நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ சொல்றாரு. ஹீரோவும் கதவை திறந்து வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி நார்மலா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ என்ன பேசுறாரு, ஹீரோ கிட்ட யாரு பேசுறாங்க எதுவுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹீரோவும் வீட்டுல ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்காரு. ஒய்ஃபும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நார்மலா சொல்றாரு. இப்பதான் இவரோட மாமியார் இவருக்கு கால் பண்றாங்க. என்ன மாப்பிள, அவ கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, நீங்களும் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லத்த, ரமா வீட்டுக்குள்ளேயே அறிஞ்சிருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால தான் உங்க ஊருக்கு வந்து குலதெய்வத்தை பார்க்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நானே இதை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச மாப்பிள, சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்றாங்க. இவரும் சீக்கிரமா வரேன்னு சொல்றாரு. வேலை எல்லாம் நிறைய இருக்கு, எப்படி லீவ் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, வேலையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ எதுக்காக தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க, இந்த வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அந்த இடத்துக்கு வந்து உங்க கூட சேர்ந்துக்கிறேன். ஹீரோவும் ஃபேமிலியோட ஹீரோயினோட ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டாரு. இப்ப கார்ல எல்லாருமே சந்தோஷமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை நமக்கு காட்டாங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பெரிய ஆளா இருப்பாரு. திருவிழாவை என்னைக்கு வச்சுக்கலான்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவரும் ஒரு நாளை சொல்றாரு, அன்னைக்கே வச்சுக்கலான்னு கிளம்புறாங்க. இப்பதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. லவ் மேரேஜ்ன்றதுனால அப்பா அவங்க கிட்ட பேசவே மாட்டாரு, முகத்தை திருப்பி வச்சிருக்காரு. அப்பா இன்னும் என் மேல கோபமா இருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அம்மாவும் கிச்சனுக்கு கூட்டம் தர்றாங்க. அம்மாவும் ஜாலியா ஈரின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஈரின் பிரம்ம புடிச்ச மாதிரி ஒரே இடத்த பாத்துட்டு இருக்காங்க. என்னடி நான் பேசிட்டு இருக்க, நீ கண்டுக்கவே மாட்ட அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஈரினோட அப்பாவும் பேரங்கிட்ட விளாடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. உன்னோட அம்மா நிறைய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கா, உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டியை திறந்து காட்டுறாரு. அதுல பார்த்தா நிறைய மெடலு நிறைய கப்புலாம் இருக்கு. ஆனா அந்த பையன் என்ன பண்றான், அதுக்குள்ள இருக்க ஒரு மாஸ்க தான் பாக்குறான். இது எனக்கு வேணும்ன்றான். சரி போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவரும் தந்துடுறாரு. இந்த பையனும் அந்த மாஸ்க போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு சோளக்குள பொம்மை இருக்கிறத நமக்கு காட்டாங்க. அந்த பொம்மை லைட்டா ஆட்டோமேட்டிக்கா அசைற மாதிரி இருக்கு. இந்த பையனும் இந்த விஷயத்தை கவனிச்சிடறான். இது லைட்டா அசைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவும் சிஸ்டத்துல ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு கரெக்டா மாமா வந்து உட்காருறாரு. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க மாப்ள, ஒரே பொண்ணு, அதனால தான் அப்ப அவ்வளவு கோவப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் மன்னிப்புலாம் கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேசுறாரு. நாங்க கூட சீக்கிரமா வந்து உங்ககிட்ட பேசியிருக்கணும், ஆனா நான் கூட தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்ப அச
பேசஞ்சர்ல அப்படின்ற மாதிரி அந்த பையனோ பொம்மையை பார்த்து கேட்கறான். இப்ப அந்த பொம்மையை டச் பண்ற மாதிரி டச் பண்றதுக்கு நெருங்கிட்டு இருக்கான். கரெக்டா ஈரின் வந்து இவன் அங்கிருந்து இழுத்துட்டு வராங்க. நீ எதுக்காக இந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து அப்படின்ற மாதிரி மாஸ்கை கலட்டி அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல போட்டுறாங்க. எதுக்காகப்பா இவனுக்கு இந்த மாஸ்க் எல்லாம் எத்து தந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சும்மா விளையாடுறதுக்காக தான் எத்து தந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஈரவும் இந்த ஊரெல்லாம் எனக்கு சுத்தி காட்டு அப்படின்னு ஈரின் கிட்ட கேட்கறாரு. இவங்க ரெண்டு பேருமே பைக்ல ஒன்னா சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஈரின்கோ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஊரை பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வரது. எதுக்காக இந்த இடத்துல எல்லாம் இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இவரு மட்டும் கிடையாது, வேற ஒரு லேடியும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாஸ்டர் கார்ல ஒரு லேடி தனியா வந்திருப்பாங்க. அவங்கள மாஸ்க் போட்டு ஒருத்தன் அட்டாக் பண்ணி சாவச்சிருப்பான். இதனாலதான் இந்த இடத்துல இருக்கக்கூடாது போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் வேற சில இடங்கள்லாம் சுத்தி பாக்குறாங்க. சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பதான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவர் தான் ஈரினோட முறப்பையனா இருப்பாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பைக்ல வரதை கவனிக்கிறாரு. ஈரினோ ஈரோ கிட்ட இவன் தான் என்னோட முறப்பையன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரோவும் அங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரும் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவனால தான் என்னோட மாமா தலை குனிஞ்சிட்டு இருக்காரு. சமயம் கிடைக்கும் போது இவனை ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேர என்ன பண்றானா, தாத்தாவோட மடியில உட்காந்து கேம் எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். இவங்களும் வெளியே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஈரோவோட போன்ல திரும்பி திரும்பி கால் வந்துகிட்டே இருக்கு. பையனும் தரலாம் அப்படின்ற மாதிரி ஈரோ கிட்ட வந்து தந்துடுறான். ஈரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்டு தான் பேசுறாரு, மச்சான் அந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நானும் என்னோட மாமாவும் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாரு. அப்புறம் என்ன கெடா விருந்துதான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரிடா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க மட்டும் வராதீங்க, ஃபேமிலியோட வாங்க அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்றாங்க. ஓகேமா ஃபேமிலியை கூப்பிட்டுட்டே வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க ஊர்ல யார் வீட்லயுமே கண்ணாடி இருக்காது, கண்ணாடி இல்லாம தலையை எப்படி வாடுறது அப்படின்னு ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. டே தம்பி பக்கத்து வீட்டுல போய் கண்ணாடி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றாரு. இல்ல கண்ணாடி எல்லாம் பார்க்க கூடாது, கண்ணாடி பார்த்தா அது வந்துடும் அப்படின்ற மாதிரி அவனும் பயந்துகிட்டே அங்கிருந்து போறான். எதிரா வந்துடும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டும் கேக்குறாரு. அந்த பையன் பயந்து ஒன்னதா ஈரவும் ஒரு மாதிரி பாக்குறாரு. குடும்பமா சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்த வச்சு ஈரனோட அப்பாவும் என்ன பண்றாருன்னா, ஒரு தட்டை ஈரோக்கு தர்றாரு. அந்த தட்டுல பத்திரம் எல்லாம் இருக்கு. ஈரவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதை மீறியே இவர் தரதுக்காக வர்றாரு. இந்த இடத்துல முறமாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அவரும் பிரச்சனை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பேசாம இங்க இருந்து போயிடுறா அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் முறமாப்பிள்ள அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறாரு. ஈரனோட அப்பாவும் தனியா இருக்கும் போது ஆட்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த வேலையை கரெக்டா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்கயா, கரெக்டா வேலையை முடிச்சிடறோம் அப்படின்னு இவங்களும் சொல்றாங்க. எந்த வேலையை பத்தி பேசிக்கிறாங்க நமக்கு தெரியல. ஈரவும் ஒரு கிளைண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப ஈரின் கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. ரொம்ப நாளா ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நினைச்சேன்ல, அந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சு, ஆர்டரை வாங்குறதுக்கு உடனே நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல எங்க போக போறீங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இல்ல அந்த வேலை ரொம்ப முக்கியமானது, உடனே நாங்க கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் இந்த நேரத்துல எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. ஓகே கிளம்புங்க அப்படின்னு அப்பவும் ஏத்துக்கிறாரு. இவங்களும் கிளம்பலான்னு முடிவு பண்ணி ஃபேமிலியா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நார்மலா போற ரூட்ல வேலை நடக்குது அப்படின்ற மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்து பாக்குறாங்க. வேற ஒரு வழி கிடைக்குது, அந்த வழியா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு போக கூடாதுன்னு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த சைட்ல தான் இப்ப வராங்க. இப்ப கரெக்டா ஈரோக்கு போன் கால் வருது. ஈரோவும் காரை நிறுத்தி கொஞ்சம் தள்ளி போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஈரோ போன்ல பேசிட்டு இருக்கிறதே ஈரினும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஈரோவும் இப்ப பேசி முடிச்சிடறாரு, காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக வர்றாரு. இப்ப திரும்பி காரை ஸ்டார்ட் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தான் தள்ளி வந்திருப்பாரு, அதுக்குள்ள கார் ஒரு இடத்துல நின்றுது. என்ன ஏதுன்னு ஈரோவும் இறங்கி செக் பண்றாரு. அப்பதான் டயர் பஞ்சர் ஆயிருக்கிறது இவருக்கு தெரியுது. நீங்க வண்டியிலேயே உட்காருங்க, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. வண்டியில வச்சு பால் விப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவரே என்ன சொல்றாருன்னா, இந்த நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க எல்லாம் இருக்கக்கூடாது, முதல்ல கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரோவும் இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி பதிலுக்கு கேக்குறாரு. சொன்னா எங்க கேக்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. ஈரோவும் இப்ப டயர் எல்லாம் மாத்திடுறாரு, உள்ள இருந்து தண்ணி வாங்கிடுறாரு. அந்த தண்ணியை வச்சு கை கழுவிடுறாரு. இப்ப தண்ணியை காருக்கு மேல வச்சிடறாரு. கொஞ்சம் தள்ளி வந்து பாத்ரூம் போலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம் போறாரு. இப்ப திரும்பி வந்து அந்த பாட்டில் எடுக்க பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா பாட்டில காணும். எங்கடா அதுக்குள்ள பாட்டில காணும் அப்படின்ற மாதிரி குனிஞ்சு எல்லாம் தேடிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் காரை ஸ்டார்ட் பண்றதுக்காக வர்றாரு. காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு, ஆனா கார் ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி திரும்பி ட்ரை பண்றாரு. இப்பயும் கார் ஸ்டார்ட் ஆகல. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்குறாரு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. திரும்பி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா பின்னாடி யாரோ லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கவர் வச்சு தலையை கவுத்துன மாதிரி ஒருத்த முன்னாடி வந்து நிக்கிறான். இந்த அடையாளத்துல இருக்கவன் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்பாஸ்டர் காரை அட்டாக் பண்ணதா சொல்லுவாங்க. திடீர்னு கார் கண்ணாடியில ரத்தமா தெளிக்குது. அவன் என்ன பண்றானா, காரை உடச்சிட்டு உள்ள வரதுக்கு ட்ரை பண்றான். இப்ப கண்ணாடி எல்லாம் உடச்சு விட்டுறான். இப்ப கண்ணாடியை உடச்சவன் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறான். ஈரோவும் அவன் மனுஷன் தான், அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல எங்க போனானே இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவரும் திரும்பி கார் இருக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறாரு. கார் உள்ளுக்கா லாக் ஆன மாதிரி இருக்கு, இவராலையும் உள்ள போக முடியல. அதே மாதிரி காரை சுத்தி ஒரு லிக்விட் இருக்கு. என்னன்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது பெட்ரோல்னு தெரிய வருது. இப்பதான் ஒரு நெருப்பு வந்து தூரத்துல இருந்து வருது.
வருது, இவரும் பக்கத்துல வந்து அதை தள்ளி விட்டுறாரு. இப்ப வேற பக்கத்துல இருந்து வருது, அதையும் இவர் தள்ளி விடுறாரு. இப்பதான் அந்த மாஸ்க் போட்ட நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ அசரும் போது ஹீரோவை பின்னாடி இருந்து அடிச்சிடறான். ஹீரோ காயப்பட்டு அதே இடத்துல விழுந்து கிடக்கிறாரு. ஹீரோ அந்த இடத்துல விழுந்து கிடக்கிறது அப்படியே ஏரியல் ஷாட்ல நமக்கு காட்டாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வியூல போடுறாங்க. லேட் நைட் ஆயிருக்கும், இருந்தாலும் ஹீரோனோட அப்பா தூங்கிருக்க மாட்டாரு. எதையோ யோசிச்சு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இப்ப வேகமா அவரோட சட்டையை எடுத்து மாட்டுறாரு. இப்ப வீட்டை விட்டு எங்கேயோ கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ முழிச்சு பார்க்கும் போது வேற ஒரு இடத்துல இருக்காரு. நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவரும் சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வராரு. ஒரு மரத்துல நிறைய கண்ணாடி எல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனோட டிரெஸ் போட்டு யாரோ இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல போனா அது பேய் மாதிரி இருக்கு. இவரும் பயந்து பொத்துன்னு கீழே விழுந்துறாரு. பக்கத்துலயே ஒரு அம்பாசிடர் கார் இருக்கிறத பாக்குறாரு. ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார் தான் வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. பையனும் ஒய்ஃபும் எங்க அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு இடத்துல பையனோட டிரெஸ் இவருக்கு கிடைச்சிருது. அங்க சின்னதா ஒரு விண்மில் இருக்கு, அதுக்கு மேலதான் பையன் விழுந்து கிடக்குற மாதிரி இருக்கு. இவரும் உடனே அதுக்கு மேல ஏறணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஏறிடுறாரு. பையன் மயங்கின மாதிரி தான் இருக்கான். கவலைப்படாத, அப்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி பையனை சமாதானப்படுத்துறாரு. பையனை கூப்பிட்டு இறங்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் இறங்கிட்டு இருக்காரு. அப்ப கீழே பார்த்தா யாரோ சுத்தி வளைய மாதிரி எரிச்சு விட்டுறாங்க. அந்த கவர் போட்டிருக்கவன் கொஞ்சம் தள்ளி இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் நெருப்பை தாண்டி குதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸா எகிரி குதிக்கிறாரு. பையனுக்கு அடிப்படாத மாதிரி தான் குதிச்சிருப்பாரு. பையன் இப்பயும் நல்லபடியா தான் இருக்கான். பையனை கூப்பிட்டு இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் இவரோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. காரை ஓபன் பண்றாரு, கார் ஓபன் ஆயிருது. ஆனா ஹீரோயின் முழிக்க மாட்டாங்க. இவரும் தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பிட்டு இருக்காரு. ஹீரோவும் யாருக்காவது தகவலை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே போன் எடுத்து மாமனருக்கு கால் பண்றாரு. அவர்கிட்ட இந்த தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்க ஒரு போஸ்டரை பாக்குறாரு. இவருக்கு ஒருத்தர் எச்சரிக்கை பண்ணாரு பாத்தீங்களா, அவர் பார்த்தா இறந்து போனவரா இருப்பாரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடியை மாஸ்க் போட்டவன் சாவடிக்கும் போது தடுக்க வந்த இவரையும் சாவடிச்சிருப்பான். இதெல்லாம் இவரோட வாய்ஸ் சொல்ற மாதிரி ஹீரோக்கு கேக்குது. இப்ப ஹீரோ திரும்பி பார்க்கும் போது சடனா அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க. இவர் திரும்பி அந்த போஸ்டரை பாக்குறாரு. திரும்பி இந்த இடத்துல பார்க்கும் போது மாஸ்க் போட்டவன் வந்துடுறான். இவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்க் போட்டவன் கிட்ட கெஞ்சி கேக்குறாரு. அந்த மாஸ்க் போட்டவனும் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருக்கான். ஹீரோவும் அவன் கூட தடுத்து திரும்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவனை தள்ளி விடும் போது ஹீரோனும் ஹீரோ வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கார்ல ஏறிடுறாங்க. இங்க இருந்து வேகமா கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறாங்க. பால்காரர் இருக்காரு பாத்தீங்களா, வழியில படுத்த மாதிரி இருக்காரு. திடீர்னு இவங்களை பார்த்தோன்னு எந்திரிச்சிடறாரு. இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த லேடியும் இவங்களை நெருங்கின மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே நெருங்கி வரதை இவங்களும் பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே ஒரு மலை உச்சில உக்காண்டிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப யார குறைய விடியற டைம் வந்துருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட கார்ல ஏறிடுறாங்க. இப்ப அந்த ஸ்பாட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வந்து சேரும் போது இதே மாதிரி ஒரு கார் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த காருக்கு பக்கத்துல வராரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேடியோட ஆவியும் பால்காரனோட ஆவியும் தான் இவனை சாவச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த காருக்குள்ள பாக்குறாரு. அந்த இடத்துல இருக்கிறது யாருன்னு ஹீரோட ஃப்ரெண்டு தான். அவர் யாரோ கொடூரமா ஆசிட் ஊத்தி சாவச்சிருக்காங்க. இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் நைட்டு போகணும்னு சொல்லி கூட மாமனார் தயங்கிக்கிட்டே தான் இருப்பாரு. அப்பதான் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வர்றாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் அந்த வேலையை பத்தி எல்லாம் சொல்றாரு. நீ எதுக்காக கிளம்பிட்டு இருக்க, நான் வேணா ஃபேமிலியோட கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான் அவரோட ஃபேமிலியோட அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. ஹீரோக்கு என்னெல்லாம் நடந்த மாதிரி நமக்கு காமிச்சாங்களோ அதெல்லாம் ஹீரோக்கு நடந்திருக்காது. ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் உண்மையிலேயே நடந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல ஹீரோட ஃப்ரெண்டு ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்ததை நினைச்சு அவங்களும் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. நைட்டு இவங்களோட ஹஸ்பண்ட கவர் மாஸ்க் போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். யாருன்றதை பாக்கணும்ன்றதுக்காக இவங்களும் பக்கத்துல வந்து அந்த கவரை கழட்டிடுறாங்க. கவரை கலட்டினா அந்த இடத்துல ஹீரோ தான் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு. அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, எதுக்காக அவரை கொலை பண்ண அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோ இவரோட பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து பயப்படும் போது பேயை பார்த்து பயப்படுறாங்கன்ற மாதிரி தானே நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க பேயை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாங்க. நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. இவங்களை ஒரு நபர் மாஸ்க் போட்டு ரேப் பண்ணிருப்பாரு. அவர் யாருன்னு தெரியாம கஷ்டப்படுறாங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் ஹீரோ அடிக்கடி போலீஸ்க்கு கால் பண்ணி பேசுவாரு. சீக்கிரமா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதை தான் நமக்கு மொத வாட்டி காமிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்கு வருவாரு. ஒரு எம்ப்ளாய் மூலமா அந்த ஆக்சிடென்ட்டை பிளான் பண்ணதே இவரோட ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. ஃப்ரெண்ட் எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சைபர் கிரைமுக்கு அவரோட போனை செக் பண்ண சொல்லி சொல்லிடுறாரு. அவங்கள செக் பண்ணி ஒரு வீடியோவை கண்டுபிடிச்சாங்க. அந்த வீடியோவை பார்த்தோன்னா ஃப்ரெண்டு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கான்றதை ஹீரோவும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஹீரோ எப்படினாலும் இந்த விஷயத்தை என்னைக்காவது கண்டுபிடிச்சிருவான். அதுக்குள்ள ஹீரோவை போட்டு தள்ளணுன்றதுக்காக தான் ஃப்ரெண்ட் இந்த பிளானை போட்டிருப்பாரு. ஆனா இந்த பிளான் மிஸ் ஆகி ஹீரோ தப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் தான் காப்பாற்ற மாதிரிலாம் அந்த இடத்துக்கு வந்து நடிச்சிருப்பாரு. ஹீரோ ஒரு மாதிரி இருக்கும் போது ஹீரோ என்னாச்சுன்னு கேட்டாங்க பாத்தீங்களா. ஹீரோவும் அந்த வீடியோவை இவங்களுக்கு தந்திருப்பாரு. இவங்களும் அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவை இவங்களை சமாதானம் பத்திட்டு இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் உட்காந்துருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திரும்பி பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனும் ஹஸ்பண்ட் வருவாரு அப்படின்றதுக்காக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த இடத்துக்குள்ள ஒரு நபர் மாஸ்க் போட்டு நுழையதான்.
இவங்களும் யாருன்னு தெரியாம யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவனை சடனா அட்டாக் பண்ணி உங்களை மயக்க மாய்க்கிறான். ஃப்ரெண்டுக்கு இந்த வீட பத்தி எல்லாமே தெரியும்ல, அதனால தான் சரியான டைம் பார்த்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு, அதே மாதிரி அந்த விஷயத்தை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு, அதுல மாஸ்க் கலட்டுறாரு. ஈரவும் கொல்லும் போது அவரோட ஒய்ஃப் கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிற ஒய்ஃபும் கொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் வேற சில விஷயங்களையும் நமக்கு காட்டுறாங்க. ஈரனை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட ரொம்ப நார்மலா பேசுவாங்க, ஆனா அவர் தப்பான எண்ணத்தோட தான் ஆரம்பத்துல இருந்தே பேசியிருப்பாரு. ஹீரோ இல்லாத சமயம் வீட்டுக்கு வருவாரு, அந்த ஃபைலை மட்டும் எடுத்துத்தா அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க எடுக்கிற கேப்ல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா சீக்ரெட்டா வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் இவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்ப ஈரினா என்ன பண்ணுவாங்கன்னா இவர் ஆசிட் ஊத்தி தான் சாவடிக்கணும்னு மூஞ்சில எல்லாம் ஆசிட் ஊத்திடுவாங்க. அதே மாதிரி பிரைவேட் பார்ட்லயும் ஆசிட் ஊத்திடுவாங்க. இந்த ஊர்ல சமயம் கிடைக்கும் போது போட்டு தள்ளலாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சிருப்பாரு. அப்பதான் இந்த ஊர்ல இருக்க கட்டுக்கதையை பத்தி எல்லாம் ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை சாதகமா பயன்படுத்தியே நம்ம கொல்லாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதுக்காக ரெண்டு பேரை யூஸ் பண்ணி தான் கொலை பண்ணிருப்பாரு. இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் ஈரினோட முறப்பையன் தானே, இவரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இறந்து போனவும் உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதனால நீ தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி துருவி துருவி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா ஹீரோட மாமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னோட விட்டா என்னோட மாப்பிள தான் கொலை பண்ணாருன்னு சொல்லுவ போல அப்படின்ற மாதிரி கோவப்படுறது. ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா என்னோட மாப்பிள கிட்ட விசாரி, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் எங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவோ மாமாவும் தனியா கூட்டு வந்துடுறாரு. இந்த இடத்துல தான் மாமா என்ன ஹெல்ப் பண்ணாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. மாமாவை கெட்டவர்னு நினைக்கணும்ன்றதுக்காக தான் சில சீனை வச்சு நம்மள சீட் பண்ணிருப்பாங்க. ஆனா மாமா நல்லவரா தான் இருப்பாரு. மாமா எதுக்காக நைட்டு பதட்டமா இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தானே அந்த வேலையை முடிக்க போனா இவங்க எங்க காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதனால தான் இவங்களை தேடி கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் வந்துட்டு இருக்கும் போது இவங்களும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைக்ல வந்துட்டு இருப்பாங்க. மாமாவும் மலை உச்சிக்கு கூட்டு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்பதான் ஃப்ரெண்டு பண்ணதை பத்திலாம் இவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எதுக்காக என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி மாமாவும் கேட்கிறாரு. சரி பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல, அந்த பிளான்ல ஏதாவது சொதப்பி இருக்கீங்களான்றத நான் கன்ஃபார்ம் பண்ணும், என்னெல்லாம் பண்ணீங்கன்றது ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் ஆரம்பத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாமா என்ன பண்ணிருப்பாருன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்க மாதிரி யோசிச்சு பார்த்திருப்பாரு. அதான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. எதெல்லாம் குறிப்பா டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதெல்லாம் மாமா கரெக்டா சொல்றாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டரும் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஈரவும் ஈரினும் நிம்மதியா அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுறாங்கன்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.